இந்த படம் ஏதோ ஒத்தையாளாக நான் நின்று நடத்தி கொடுத்தது போன்ற ஒரு பிரமை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். எல்லாரும் எம்பேரியா சொல்லிட்டு இருந்தாங்க, சினிமா ஒரு ஜனரஞ்சகமான கலை மட்டுமல்ல ஜனநாயகம் மிகுந்த கலையும் கூட. அதில் தனியாக ஒரு ஆள் செய்கிறதெல்லாம் நடக்காது. இந்த நட்சத்திர அந்தஸ்து எங்கள் பால் சுமத்தப்பட்டதனால் ஏதோ ஒரு பாத்திரத்தை வைத்து செய்யும் சமையல் என்று நினைக்கிறார்கள். பல பாத்திரங்களை போட்டு செய்த கலவைதான் இந்த சமையலை சுவையுள்ளதாக்குகிறது. அப்படித்தான் நாங்கள் இப்போ ஸ்ரீபிரியா அவர்கள் பேசும்போது ஒரு முதல் படத்தை பற்றியெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். அதில் வந்து பாத்திரங்களாகத்தான் எங்களை நினைவுபடுத்தி கொண்டிருந்தார்கள். அத்தனை பாத்திரங்களும் நினைவில் நின்றன. அதில் யார் பெரிய அளவு வரப்போகிறோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனால் அந்த படம் வெளியே வரும்போது எல்லாருடைய பேரும் எங்கள் பேர் நினைவில் இல்லை என்றாலும் பாத்திரத்தின் பெயரை சொல்லி குறிப்பிடும் அளவுக்கு இருந்தது. இந்த படத்தில் கூட எனக்கு பெருமையாக தோன்றுவது, என்னமோ தனி சாதனை மாதிரி எனக்கு தோன்றுவது, இதில் நடித்துள்ள நடிகர்கள். இதில் ஒரு பெரிய சௌகரியம், அதனால் அதை பற்றி முதல்ல சொல்லாமல் இதை சொல்லிகிட்ருக்கேன். ஒரு கதையை மூன்று மொழிகளில் ஒத்திகை பார்த்து வெற்றி என்று ஊர்ஜிதமும் செய்து எங்கள் கையில் தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும், ஜீது அவர்கள் எழுதியதற்காக. அது ஏதோ ரெண்டாம் பட்சம் மாதிரி சொன்னாலும் அதுதான் முதல் தடம் இந்த நாங்கள் கால் பதித்ததற்கான அடையாளமாகும். இதில் இந்த நடிகர்களை பற்றி சொல்லும்போது எல்லா நடிகர்களும் நன்றாக நடித்திருக்கிறார்கள். என் படத்தில் நான் எழுதி இயக்கி தயாரித்த படங்களில் நடிகர்கள் நல்லா நடிப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிக்குவேன். ஆனால் இந்த படத்தில் நான் எழுதவும் இல்லை இயக்கவும் இல்லை, ஆனால் நடிகர்கள் எல்லாம் அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அது எனக்கு பொறாமையாக இருக்கிறத விட பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் மட்டும் நல்லா நடித்து அது பேர் வாங்கிட்டு போகிறது எனக்கு மட்டும்தான், ஆனால் இது படத்தை தூக்கி செல்லும். இதில் டெல்லி கணேஷ் அவர்கள் பாவநாசத்தில் புண்ணியம்னார். அவர் எல்லா படத்துக்குமே புண்ணியம்ட்டார், பட் கண்டிப்பாக பாவநாசத்தில் அவர் நல்ல புண்ணியவான் தான். ரொம்ப அவருக்கே உரித்தான ஒரு யதார்த்தத்துடன் அவர் நடித்திருக்கிறார். பேச பயந்த இன்ஸ்பெக்டர், அவர் படத்தில் அவ்வளோ பயந்தவராக இருக்க மாட்டார். அப்புறம் சின்ன சின்ன ஒரு கான்ட்ராக்டர் வேடத்தில் நடிச்சிருக்காரு நண்பர். அவர்லாம் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன பாத்திரங்கள், அதில் சேர்மாத்துறையாக நடிச்சிருக்கிற அந்த தம்பி, அவங்களாம் ரொம்ப நினைவில் நிற்பார்கள். சின்ன சின்ன வேஷங்கள் செய்த அப்புறம் கருப்பு அவர், அந்த பாத்திரம் பெயர்கள் தான் நான் சொல்கிறேன் நான். அவர் அதற்கு பிறகு என் குடும்பம் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எனக்கு ஒரு குற்ற உணர்வே ஏற்பட்டது. படம் பாதி ஷூட்டிங் தாண்டி ரஷ் பார்த்தபோது ஒரு நல்ல நடிகையை வீட்டில் பூட்டி வைத்து விட்டோமே என்ற ஒரு குற்ற உணர்வு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க இந்த படத்தில். ஏதோ எனக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதுனால நான் சொல்லலை, ஒரு ரசிகனாக இருந்து சொல்கிறேன். இத்தனை நாள் நடிக்காமல் இருந்ததெல்லாம் ஒரு நல்லதுக்குத்தானோ என்று தோன்றுகிறது. ஏனால் அகன்று நின்று பார்த்ததனால் தன்னை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர். எஸ்தர் இவங்க சொன்ன மாதிரி எங்களிலேயே மூத்த நடிகை இந்த படத்தை பொறுத்தவரையிலும் எஸ்தர் தான். ஏன்னா பன்மொழிகளில் நடித்து எங்களுடன் அவர் முன்னோடியாக ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரி எங்களுக்கு இந்த அடுத்த காட்சி என்னென்னு வளர்க்கக்கூடிய அளவுக்கு தெளிவாக இருந்தார்கள் நிவேதிதா அவர்கள். இதில் என்ன எதுக்காக அத்தனை பேரையும் நான் குறிப்பிடுறேன்னா, இந்த பாத்திரங்கள் எல்லாம் ஒரு பாத்திரம் சோடை போனாலும் கதைக்கும் எனக்கும் பாதிப்பு வரும். அதில் சுகா அவர்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. ஜெயமோகன் அவர்களை பற்றியும் சொல்ல வேண்டும், ஜெயமோகன் சுகா அவர்களுடைய நட்பை பற்றியும் சொல்ல வேண்டும். ஒரு சொன்னார் நாலு எழுத்தாளர்கள்னு, ரெண்டு எழுத்தாளர் இருந்தால் தான் கஷ்டம். நாலு எழுத்தாளர் இருந்தால் ரெண்டு பேர் மத்தியஸ்தம் பண்ணிடுவாங்க. அது அப்படிலாம் நடக்கலை. அது எங்களுக்கு இவர்களுடைய உதாரணத்தை பார்த்து நாங்கள் மேம்பட்டோம் என்று சொல்லலாம். எத்தனை நாளாக இவர்கள் நண்பர்கள். அதில் ஒரு திருநெல்வேலி பாஷையை எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் வேணும்னு சொன்னபோது ஐடியா கொடுத்ததே ஜெயமோகன் தான் அவர். அது இன்னொரு எழுத்தாளரை சொல்ல மாட்டாங்க, அதுவும் நல்ல எழுத்தாளர் வேறு. அவர் சுமாரான எழுத்தாளரை கூட்டிகிட்டு வர்றதுங்கிறது வந்து பயமில்லாமல் கூட்டிகிட்டு வரலாம். ஒரு இன்னொரு நல்ல எழுத்தாளரை கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்ததும், இதில் தொழில்நுட்ப கலைஞர்களாக
அமைதியாக, இங்கே யாருமே அதை பற்றி பேசலை. ஜீத்துவின் அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் என்று சொல்ல வேண்டும், அது அமைதியாக நடந்தது. அது இந்த லிவர் ஹார்ட் மாதிரி இல்லாமல் போனால் தான் அதோடைய பிரச்சனை தெரியும். அந்த மாதிரி அவர் தான் முதல்ல ஒரு படம் எடுத்துட்டேன், அந்த வெற்றி படம், அந்த சுமையிட எல்லாம் கொண்டு வராமல் புது ஐடியா யாராவது சஜஸ்ட் பண்ணும்போது அதை வியப்புடன் கேட்டு அதை தன் படத்தில் இப்படி உபயோகித்துக் கொள்ளலாம் என்பதையும் அவர் யோசித்து தேவையான அளவு மாத்திரம் சுதந்திரம் கொடுத்து எங்கே லகானை பிடிச்சி இழுக்கணுமோ அதை பிடிச்சி இழுத்து ரொம்ப சிறப்பாக செய்தார். ஒரு 70-80 வயசு இருக்கும்னு நினச்சிக்கிட்டேன் நான் மனசுக்கு, அவருடைய மனசுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இயக்குனர், சுகா அவர்கள் சொன்னது போல் ஒரு எழுத்தாளரும் கூட, இத்தனை எழுத்தாளர்களை வைத்துக்கொண்டு கட்டி மேய்த்தார் என்பதை விட கட்டி அணைத்தார் என்பது தான் உண்மை. அதில் ஜிப்ரனை பற்றி சொல்வதை விட கேட்பது சுகமாக இருக்கும். அந்த இசை உங்களுக்கு வந்து அடையும் பொழுது ஏன் அப்படி நாங்கள் எல்லாம் அவரை தூக்கி கொண்டாடுகிறோம் என்பது புரியும். ஒன்று, இசையை பயின்று சினிமாவுக்கு வந்தவர், சினிமாவுக்கு வந்து இசையை பயின்று எங்கள் செலவில் பயிலாமல் பயின்று இங்கே வந்திருப்பதனால் எங்களுக்கு மரியாதை. இதில் எது இல்லை என்கிறவன் என்று நான் சொல்லுகிறேனோ அதுவாகவே என்னை மாற்றிவிட்ட MS பாஸ்கர் அவர்களுக்கு நன்றி சொல்வதா திட்டுவதா என்று தெரியவில்லை. எங்கே போனாலும் கடவுள் கடவுள்ங்கிறாரு, நான் இல்லை இல்லைங்கிற அவர் இருக்கு இருக்குங்கிறார், அது நீ தாங்கிறாரு. சரி, ஒரு அன்பேசம் ரூட்டில் வர்றாரு போல் இருக்குன்ட்டு நான் அவரை விட்டு வச்சிருக்கேன். அதில் இந்த பாத்திரங்களை பற்றி சொல்லும்போது இவர்கள் எவ்வளவு உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. இதில் ஒரு பாயா ஆக்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு வேறு கடவுள் இருப்பதாகவே தோன்றும் அதை பார்க்கும்போது. ஏன்னா நிஜமாகவே ஒரு பாய பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஒரு முசல்மான், அது அல்லாவின் மேல் அபாரமான நம்பிக்கை உள்ள ஒரு முசல்மான் மாதிரி அதில் வந்திருக்காரு. இளவரசு அவர்கள், அவர்லாம் டெக்னீஷியன் பட் நல்ல நடிகராகவும் இருக்கிறார் அவர். இவர்களுடைய ஒத்துழைப்பு, இதில் ஆஷா ஷரத் அவங்களும் எல்லா மலையாளத்துலேயும் இதுலேயும் நடிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காங்கன்னா எங்களுடைய அடுத்த தயாரிப்பிலையும் அவங்கள நடிக்க வச்சுருக்கோம், அதுதான் அவர்கள் நடிப்புக்கான சான்று. பிறகு ஆனந்த் மகாதேவன், என்னுடைய இந்த படத்தில் கிளைமேக்ஸை பற்றி யாராவது ரெண்டு வாரத்தை நல்ல வார்த்தை சொன்னாங்கன்னா அதில் ஒரு பங்கு ஆனந்த் மகாதேவனுக்கும் உண்டு. நன்றி, இதில் பேசிக்கிட்டே இருப்போம், ஆனால் இதை பேச வைக்க வேண்டியது உங்கள் கடமை, முறையே பேச வைக்க வேண்டியது உங்கள் கடமை. அதை நம்பி உங்கள் கையில் விடலாம். நல்ல படத்தை கொடுத்தால் நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டிய உயரத்திற்கு அதை சேர்த்து விடுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நல்ல படம் செய்து விட்டோம் என்ற நம்பிக்கை இருப்பதனால் தைரியமாக உங்கள் கையில் பெரிதாக மன்றாடாமல் விட்டு விடுகிறோம். நியாயத்தை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் இதன் தயாரிப்பாளர்கள் ராஜ்குமார் அவர்கள், ஸ்ரீபிரியா அவர்கள், இதை கூட நின்று நடத்தி காட்டிய இரு திறமையாளர்கள் சுரேஷ் அண்ட் ஜார்ஜ் பயஸ் அவர்கள், அவர்களுடைய திறமையை பற்றி சொல்வதற்கான சான்று இவர்களும் என்னுடைய அடுத்த தயாரிப்பை 25 வருடமாக தயாரிப்பில் இருக்கும் எங்கள் நிறுவனத்தின் தயாரிப்பை கவனித்துக் கொள்ள இவர்களை விழித்திருக்கிறோம் என்றால் இவர்கள் திறமையும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நல்ல திறமையாளர்கள் கூடி செய்த ஒரு படம், அதற்கான சான்று படம் பார்த்து வெளிவருபவர்கள் மனதில் ஆழமாக பதியும். இதில் இன்னொருத்தர் எங்கள் கூடவே இருந்து உழைத்த ஒரு உழைப்பாளி, பிற்காலத்தில் பெரிய ஒரு ப்ரொடியூசராக வருவதற்கான 3rd தலைமுறை தயாரிப்பாளராக வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருப்பதாக நான் நம்புகிறேன், சித்தாரா சுரேஷ் அவர்கள். எவ்வளோ கைத்தட்டல் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக நிஜமாகவே. இந்த கல்யாண வீட்டில் சும்மா ரெடி 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 எல்லாம் ரெடியான்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க,
ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும்னு அந்த மாதிரி இல்லாமல் ஆவதற்கான எல்லா விஷயங்களும் ஆவண செய்வர் அவருக்கும் என் பாராட்டுக்கள். இவங்கள்லாம் இன்னும் நிறையா அமைதியாக வேலை செய்த பல தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இல்லாமல் பாபநாசம் பாபம் நாசப்பட்டிருக்காது. அனைவருக்கும் எங்கள் நன்றி. இந்த வெற்றி விழாவில் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையுடன் வணக்கம்.